வணக்கம் மாணவர்களே, இலக்கணம் தொடர்பான தங்களின் புரிதலுக்கு வளப்படுத்தும் பயிற்சியாய் இக்காணொளி அமையும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்கள் சிவக்குமார் ஆறுமுகம். மாணவர்களே, இம்முறை இக்காணொளியில் விகாரப்புணர்ச்சியில் திரிதல் பற்றி பார்க்கவிருக்கின்றோம். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் புணரும்போது ஓர் எழுத்து மற்றோர் எழுத்தாக திரிந்து வருவது திரிதல் புணர்ச்சியாகும். இனி திரிதலுக்கான விதிகளையும் எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம். நகர நகர மெய்யிரு வல்லினத்தோடு புணர்தல், இக் இச் இப் முன் மட்டும் டன்னகரம் இட்டாக மாறும். எடுத்துக்காட்டிற்கு மண் குடம் மட்குடம், கண் செவி கட் செவி, மண் சட்டி மட் சட்டி, மண் பானை மட்பானை, மண் பாண்டம் மட்பாண்டம். இனி தொடர்ந்து இக் இச் இப் முன் மட்டும் ரன்னகரம் இற்றாக மாறும். எடுத்துக்காட்டு பொன் குடம் பொற்குடம், பொன் காசு பொற்காசு, தன் காப்பு தற்காப்பு, பொன் பாதம் பொற்பாதம், முன் பகல் முற்பகல், பொன் சிலை பொற்சிலை. இனி தொடர்ந்து டன்னகரத்திற்கு முன் இத் இட்டாக மாறும் என்பதை எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். மண் தளம் மண்டலம், தன் தமிழ் தண்டமிழ். மாணவர்களே, இனி தொடர்ந்து ரன்னகரம் முன் இத் இர்ராக மாறும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பொன் தோடு பொற்றோடு, பொன் தகடு பொற்றகடு, பொன் தூண் பொற்றூன், பொன் தாலி பொற்றாளி. இனி தொடர்ந்து மகர உற்று இம் இக் இச் இத் ஆகிய வல்லினத்தோடு புணரும்போது இன வல்லெழுத்தாக தெரியும். இதோ அதற்கான எடுத்துக்காட்டுகள். மரம் கண்டான் மரங்கண்டான், மரம் சாய்ந்தது மரஞ்சாய்ந்தது, வரம் தா வரந்தா, அடையாளம் கண்டு அடையாளங்கண்டு. சரி மாணவர்களே, இனி தொடர்ந்து அன்பல்லகரம் பொதுலகரம் மெய்யிரு வல்லினத்தோடு புணர்தல் ஊட்டி பார்ப்போம். இக் இச் இப் ஆகிய சொற்களுக்கு முன் பொதுலகரம் இட்டாக மாறும் என்பதை பார்ப்போம். கல் குடம் கட்குடம், முள் செடி முட்செடி, நாள் காட்டி நாட்காட்டி, உள் பூசல் உட்பூசல். இனி தொடர்ந்து இக் இச் இப் முன் அன்பல்லகரம் இற்றாக மாறும் என்பதை இங்கு பார்ப்போம். கால் பந்து கார்பந்து, கால் சட்டை கார்ச்சட்டை, வேல் படை வேர்படை, பால் குடம் பார்க்குடம், பால் கடல் பார்க்கடல், கல் கண்டு கற்கண்டு. இனி தொடர்ந்து அன்பல்லகரத்திற்கு முன் இத் இற்றாக மாறும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். கல் தூண் கற்றூன், நல் தமிழ் நற்றமிழ், சொல் தொடர் சொற்றொடர். மாணவர்களே, இனி அடுத்து பொதுலகரத்திற்கு முன் இத் இட்டாக மாறும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முள் தாள் முட்டாள். சரி மாணவர்களே, இதுவரை நாம் திரிதல் ஒட்டிய விதிகளையும் அதற்கான எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தோம். மாணவர்கள், இதனை நினைவில் கொள்ளுங்கள், பயிற்சி செய்து பாருங்கள்.